இப்ப ரீசெண்டா ஆராய்ச்சியாளர்கள் ஆமையோட வாழ்க்கையில ஏற்படுற ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒரு மாற்றத்தால ஆமைகளோட இனம் அழிவை நோக்கி போயிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். அப்படி என்ன மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியால ரெயின் அப்படின்னு ஒரு சின்ன தீவு இருக்கு. இந்த தீவுல இருக்க ஆமை குட்டிகளை எடுத்து பார்த்தப்போ 99% எல்லாமே பெண் ஆமை குட்டிகளா தான் இருந்திருக்கு. அங்க இருக்க பெரிய சைஸ் ஆமைகளையும் எடுத்து பார்த்தப்போ கிட்டத்தட்ட 87% பெண் ஆமைகளா தான் இருந்திருக்கு. இதே போல உலகின் பல பகுதிகளில் இருக்க ஆமை குட்டிகளை சோதிச்சு பார்த்தப்போ மோஸ்ட் ஆஃப் தி பர்சன்டேஜ் பெண் ஆமை குட்டிகளா தான் இருந்திருக்கு. இது எப்படி நடந்துச்சு, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பூமியோட கிளைமேட் சேஞ்ச் தான். கடல் ஆமைகளை பொறுத்த வரைக்கும் அது முட்டையில இருந்து பிறக்கும் போது அது ஆனா இல்ல பெண்ணா அப்படின்னு தீர்மானிக்கிறது அங்க இருக்க டெம்பரேச்சர் பொறுத்து தான். இப்போ கடற்கரையில ஒரு ஆமை முட்டை போடுது அப்படின்னா, அந்த கடற்கரை மண் 27.7°C வெப்பநிலைக்கு கீழே இருந்தா அந்த முட்டையில இருந்து வர ஆமை குட்டி ஒரு ஆண் ஆமை குட்டியா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அதுவே அந்த மண் 31°C வெப்பநிலைக்கு மேலே இருந்தா அந்த முட்டையில இருந்து வர ஆமை குட்டி 100% கண்டிப்பா ஒரு பெண் ஆமை குட்டியா தான் இருக்கும். சோ உலக வெப்பமயமாதல் மூலமா அதிகரிச்சுட்டு போற வெப்பநிலை காரணமா இதுக்கு அப்புறமும் வர ஆமை குட்டிகள் மோஸ்ட்லி பெண் ஆமைகளா தான் இருக்கும்.